கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாட்களுமாய் கூட மறை உண்மைகள் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்களிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து வாருங்கள் செல்வந்தராகவும் இந்த உலகில் நீங்கள் பரதேசியாக இருக்க வேண்டாம் இந்த உலகில் நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டாம் இந்த உலகில் எளியவராக இருக்கலாம் ஆனால் இருக்க வேண்டாம் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த உலகில் நாம் செல்வந்தராக இருக்கும்படியாக இந்த உலகில் நாம் ஐசுவானாய் இருக்க முடியாத இந்த உலகில் உயர்ந்தவர்களாக இருக்க முடியாத கடவுள் விரும்புகிறார் ஆகவே நாமெல்லாம் செல்வந்தராக முடியாத இந்த நாட்களிலே கடவுள் நம்மை அழைக்கிறார் பெரியமானவர்களே ஏனெனில் நாம் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்பதே நாம் பணக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதே நாம் செல்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம் தரித்திரனாகவோ வறுமை உட்டவனாகவோ ஏழ்மை உள்ளவனாகவோ இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறான் இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சோர்களே எண்ணிக்கை நூல் என்னாகவும் இருபத்தி நான்கு ஒன்றில் வாசிக்கிறோம் அங்கே அருமையான வார்த்தை என்ன வார்த்தை இஸ்ரவேலையை இசர வேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்கிறார் என் பிள்ளைகள் என்னால் ஆஸ்வதிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் இந்த இஸ்ரவேலை புதிய புதியாகிய நம்மை ஆசிர்வதிப்பது நம்மை ஆசிர்வதிப்பது நம்மை நலமாய் இருக்கச் செய்வது கடவுளுக்கு விருப்பமாய் இருக்கிறது புரிய நீங்கள் நானும் நீங்கள் நானும் ஆசிர்வாதத்தோடு இருப்பது கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய திருவிழமாக இருக்கிறது இன்னும் கூட நான் வாசிக்கிறோம் நீதிமொழி பத்தாம் அதிகாரம் நீதிமொழி பத்தாம் அதிகாரம் பழமொழி பத்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறது பொழுது ஆண்டருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யம் அப்படி என்றால் இஸ்ரவேலை ஆசுவ பிரியம் என்று சொன்னாரே அப்படி கடவுளால் இஸ்ரோவெலாகிய நீங்கள் ஆசிரியக்கப்படுகின்ற பொழுது என்னவா யாரெல்லாம் கடவுளால் ஆசிரியப்படுகிறார்களோ அதுதான் ஐஸ்வர்யம் முதல் செல்வமே ஒரு மனிதன் கடவுளால் ஆசிரியக்கப்பட வேண்டும் கடவுளால் ஒரு மனிதன் ஆசிரியக்கப்படுகின்ற பொழுது அவன் செல்வந்தன் கடவுளால் ஆசிரியப்படுகின்ற பொழுது ஒரு மனிதன் பணக்காரன் கடவுளால் ஆசிரியப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் எல்லாவற்றையும் உடையவனாக இருக்கிறான் ஆகவே ஆண்டருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியம் ஆளுடைய ஆசோதமே செல்வம் என சொல்லப்படுகிறது புரியமானர்களை இன்னும் கூட ஒரு வார்த்தை நாம் மூன்று யோவான் ஒன்று இரண்டில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது நீ நீ உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாயிரு எல்லாத்திலையும் சுகமாயிரு உடலோ உள்ளமோ ஆன்மாவோ வாழ்வோ வழியோ வீடோ வாசலோ யாவா இருந்தாலும் முதல்ல ஆன்மா வாழ்ணும் நீ உன் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாய் நலமாய் சந்தோஷமாய் உயர்ந்து இரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் பிரிய மன்னர்லே இறை இயேசு கிறிஸ்துக்குள் பிரிய மாணி இதற்காகத்தான் இதற்காகத்தான் நீங்களும் உயர்ந்திருக்கும்படியாக நீங்களாலும் செலுவந்தராக முடியாத நீங்களும் வாழ்வு பெறும்படியாக நீங்களும் மகிழ்ந்திருக்கும்படியாக நீங்களாலும் எல்லா சுகத்தையும் பெற்றிருக்க முடியாத இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தான் இரண்டு கொருந்தியர் இரண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதில் வாசிக்கிறோம் செல்வந்தராகிய இயேசு செல்வந்தராகிய இயேசு ஏழையாயிருக்கிற நாம் செல்வந்தராக முடி அவர் நமக்காக சிலுவையிலே ஏழையானார் பார்த்தீங்களா நீங்கள் நான் செல்வந்தராக வேண்டும் என்று கடவுடைய திருவிழம் என்று சொல்லி வாஸ்தவம் அல்லவா நீங்களான ஐஸ்வரையாக மாற வேண்டும் நீங்களான செல்வந்தனாய் மாற வேண்டும் நீங்களான பணக்காரனாய் மாற வேண்டும் நீங்களான உயர்ந்தனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பிய கடவுள் செல்வந்தராக இயேசு கிறிசு ஏழையாய் இருக்கிற நாம் செல்வந்தராகும்படியாக உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே ஏழையானார் இறை இயேசு கிறிசுக்கள் பிரியமானவர்களே நாம் செல்வந்தராகும்படியாக இந்த நாட்களிலேயே கடவுள் அழைக்கிறான் அந்த வார்த்தையை அந்த வாக்கை நாம் சொந்தமாக்கியுள்ளோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியுமாறலே செல்வம் என சொல்லப்படுகின்ற பொழுது உடனே நாம் உற்று நோக்கிய பார்ப்பது உலகத்தை தான் உலகத்தின் தான் ஒருவன் உலகத்தில் செல்வத்தோடு வாழ வேண்டும் சொன்னால் அவன் உன்னதத்தின் செல்வத்தில் இருக்க வேண்டும் உன்னத்தின் செல்வத்தினால் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும் உன்னதத்தின் செல்வத்தினால் யார் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களே உலகத்தின் செல்வத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் நிரப்பப்படுகிறார்கள் நிறைவு செய்யப்படுகிறார்கள் அப்படி என்றால் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் அல்லவா கடவுள் உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசுவாதனால் நம்ம எல்லாவற்றிலும் ஆசோதிக்கிறார் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆவியின் வழியாக கடவுள் நம்மை எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிறார் அப்படி என்றால் கடவுள் முதலில் நம்மை ஆஸ்வதிப்பது உன்னதத்தின் ஆசிர்வாதத்தினால் உன்னதத்தில் ஒரு ஆசிர்வாதம் நம்மை நிரப்ப வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் உன்னத்தின் ஆசிவாதம் எதை நிரப்புகிறது ஆவியை ஆத்துமத்தை சரீரத்தை முதலில் பிரியமானவர்களே மாணவர்களை எல்லாவற்றுக்கு மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆவியிலால் நிரப்பப்பட வேண்டும் நாம் ஆவினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் ஆவியிலால் நிரப்பப்பட வேண்டும் அப்படி என்றால் பெந்தே கோஸ்தையை அனுபவித்து தருகிற பரிசுத்தாவியை விசுவாச நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நானும் நம்முடைய மனித ஆவிலே தேவ ஆவி பரிபூரமாக இறங்க வேண்டும் ரோமர் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் அல்லவா பழைய மொழிபெயர்ப்பில் கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் பெறாபடியில் அவர் கிறிஸ்தவனே அல்ல நீங்கள் நான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு கிறிஸ்தவனாய் சீவிப்பு இருக்கு கிறிஸ்தவனாய் எழுவி பிரகாசிப்பு இருக்கு கடவுளுடைய ஆவியை கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் வருவகிறார் பிரியமானவர்களே இறையேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசுவின் ஆவி கடவுளுடைய ஆவி வாக்குத்தமாக உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசின் வழியாக நம்பிக்கையின் வழியாக அந்த ஆவியை நீங்களால் பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஆவியை பெறுகின்ற பொழுது முதல் முதலில் ஆவியின் கொடைகளை பெறுகிறோம் ஏசியா பதினொன்றாம் மதையானம் இரண்டில் ஆவின் கொடைகளை பெறுகிறோம் அடுத்தபடியாக கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறோம் அடுத்தபடியாக ஒன்று குருந்தியர் பன்ன பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி நீங்கள் நானும் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படி ஊழியம் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை மகிமைப்படுத்துகிறார் இந்த ஆவிக்குரிய அனுபவம் எங்கே இருக்கிறதோ அவர்கள் ஆவிக்குரிய செல்வத்தை பெற்றுக்கிறார்கள் குடைகளை பெற்று கனிகளை கொடுத்து வரங்களை பெற்று ஆண்டிற்கு ஊழியம் செய்து தந்தையினால் மகிமைப்படுத்தக்கூடிய மகனாய் மகளாய் ஜீவிக்கிற வாழ்வு யாருக்குள் சங்கமிக்கிறதோ அவர்கள் ஆவிக்குரிய செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் இரண்டாவது பெரிய மார்களே செல்வம் ஆத்மா என்பது கடவுளுக்கு சொந்தமா இருக்கணும் இந்த ஆத்மால இயேசுவின் வார்த்தை தங்க வேண்டும் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்சி புரிவதாக கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைய வளத்தோடு உங்கள் இருதயங்களில் குடிக்கொள்வதாக ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிப்பது போல கடவுள் தம் ஆவியை நம் இதயத்தில் வைத்தான் நினைச்சது போல கடவுடைய ஆவி நமக்குள் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக எல்லாவற்றுக்கு மேலாக பெரிய மனல் ஏசு கிருஷ்ணின் சைரத்தை ஏசு கிருஷ்ண ரத்தத்தை இந்த இதயத்தின் ஆன்ம உணவாக ஆன்ம பானமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய இப்படியாக கடவுளும் கடவுளுக்குரியதையும் இந்த ஆன்மா சுமக்கின்ற இந்த ஆன்மா செல்வத்திலான் நிறைந்திருக்கிறது இந்த ஆன்மா கடவுடைய உறைவிடமாய் மாறுகிறது ஒரு இதை வாசிக்கிற மத்தை நச்சுதை பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை விட்டான் என்ன பிரயோஜனம் உலக 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 உலகன்னு போகிறப்ப அவன் தன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தி கொள்கிறான் தன் ஆன்மாவை இழந்து விடுகிறான் ஆகிய உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பதனால் ஒரு புரோஜனம் இல்லை தன் ஆன்மாவை இருக்கீடாக ஒரு மனிதன் எதையும் கொடுக்க முடியாது ஆகவே பிளிப்பியர் மூன்று எட்டில் வாசிக்கிறான் நான் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒன்றித்து வாழவும் இந்த உலகத்தை குப்பை என கருதுகிறேன் எல்லாவற்றையும் நஷ்டம் என இழக்கிறேன் அந்த பௌருடியார்களுக்குள் காணப்பட்ட அந்த மனோபாவம் உங்களுக்கான எனக்குள் வருகின்ற பொழுது இந்த ஆத் ஆத்மா செல்வம் நிறைந்த ஆத்மாவாக இந்த ஆத்மா இறைவனின் உறைவிடமாக இந்த ஆன்மா கடவுளுக்கு புரியமான பழிவிடமாக கடவுளுடைய உடைமையாக அது பார்க்கிறது மூன்றாவது புரியமானே சரீரம் இந்த சரீரம் கடவுளுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் அப்போதான் உன்னத்தின் ஆசிர்வாதினால் இந்த சரீன் நிரப்பப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்து மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிப்பது போல நீங்கள் கடவுளின் ஆலயம் என்பதும் கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா யாராவது ஒருவன் கடவுளின் ஆலயத்தை அளித்தால் அவனை நான் அழித்து போடுவேன் நினைச்சல அப்போ நீங்கள் நான் என்ன இருக்கிறோம் கடவுள் தங்கி வாழக்கூடிய உயிருள்ள ஆலயமா இருக்கிறோம் இந்த உடம்பு இந்த சரீரம் கடவுளுடைய ஆலயமாய் இருக்கின்ற பொழுது இது செல்வம் உடையதாக இருக்கிறது உன்னதத்தின் செல்வத்தினால் நிரப்பப்பட்டிருக்குது புரியமில்லை இதுதான் உன்னதத்தின் செல்வம் ஒரு மனிதனுடைய ஆவி ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒரு மனுடைய சரீரம் கடவுளுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் அப்பொழுது உன்னதத்தினுடைய வல்லமையினால் ஆசையினால் அவன் ஆவியும் ஆத்மாவும் சரீரம் நிரப்பப்படும் இப்படி உன்னதத்தின் ஆசிர்வாதம் நிரப்பப்படுகின்ற பொழுது உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களாக கடவுள் அவர்களை நிரப்புகிறார் நாம் வாசிக்கிறோம் அல்லவா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொம்பதில் வாசிக்கிறோம் அல்லவா என்ன வார்த்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறான் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம் தேவைகள் சந்திக்கிறார் ஒன்று கோர்ந்தியர் பதிமூன்று பத்தில் வாசிப்பது போல நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானதெல்லாம் மறைந்து போகும் புரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளும் மறைந்து போகும் அது மட்டுமல்ல நாம் பழமொழி செல்வம் அல்லவா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நோயில்லாத ஒரு வாழ்வை செல்வமாக பெறக்கூட கடவுள் விரும்புகிறார் நீங்கள் நானும் உன்னத்தின் ஆசிரத்தை பெறுகின்ற பொழுது அவள் யாரா இருப்பார்கள் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் வாசிப்பது போல அவர்கள் அணுதினமும் கடவுளை ஆராதிப்பவர்களாக இருப்பார்கள் ஆகவே அவர் உண்ணுகின்ற உணவை குடிக்கின்ற நீரை ஆசை வைத்து அவர்களுக்கு ஒரு நோய் வராமல் கடவுள் காப்பார் அவர் நோயில்லாத ஒரு வாழ்வை செல்வமாய் பெற்றிருப்பார்கள் இறை இயேசு கிறிஸ்துக்கள் புரியாமலை உன்னதத்தின் செல்வத்தில் நிரப்பப்படுவோம் உலகத்தையும் கடவுள் செல்வமாய் கொடுப்பார் அப்பொழுது கடவுளுடைய பார்வையிலே நாம் வெளியேறப்பட்ட செல்வந்தளாய் மாற முடியும் அதற்காக நம்மை வாழ்வை ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்